கும்பராசி. கும்பம், கும்பம் அதாவது உங்களுடைய ராசிக்கு அவர் ஆறில் இருக்கார், அவருடைய ராசி வந்து எட்டு, ஆறு எட்டு மேட்சிங், ஏழு ஏழு போக இப்போ ஆறு குறையும் இல்லை, போக குறையும் இல்லை, ஆறு அஞ்சு, ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டுன்னு தானே வருது. அப்போ ஆறு ஆறு ருணம், எங்கேயாவது சேர்த்து வச்சுருந்த பணம் தர முடியாத ரப்போடா அப்படின்னு சொன்னவன், அன்றைக்கி நான் எதாவது சொன்னேன், உன்னை சத்தம் போட்டு விட்டேண்ணா, சரி வந்து வாங்கிட்டு போயிருங்க சுந்தரம், வெங்கடேஷன் வந்து வாங்கிட்டு போயிருங்கம்மா, அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க, அப்படி பொருள் காலம். என்ன வயசை பாருங்கள், இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஏழ்றேன், அதனால் மூச்சு விடாமல் இருக்கணும். அதில் சதய நட்சத்திரத்தில் இருந்தீங்க வைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சதய நட்சத்திரத்துக்காரவங்க மட்டுமல்ல, பெரும்பாலும் நான் இப்போ தான் ஒருத்தர் சொன்னாங்க நினைக்கிறேன், கும்ப லக்கணம் கும்பராசிக்காரவங்க திருப்பதிக்கு போகிறத குறைச்சிக்கங்க, அது அவ்வளவு முன்னேற்றத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நேயர்கள் எனக்கு ஃபோனில் வாங்க. கும்ப லக்கணம் கும்பராசி திருப்பதிக்கு போகக்கூடாது இருக்காங்களாம், அது எப்படிங்க திருப்பதி போகாமல் இருக்கிறது? திருப்பதி சென்றால் திருப்பம் வரும், அதாவது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அந்நிறமும் கண்டேன், செருக்கிலரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆளி வண்ணன்பால் என்று எப்படி பாடியிருக்காங்க. திருக்கண்டேன் உன் உடம்புலேயே, உன் உயிரிலே, உன் ஜீவன்லேயே, உன்னுடைய திருமகளை நான் பார்த்தேன், திருக்கண்டேன் அப்புறம்தான் உன் உடம்பை பார்த்தேங்கிறார். நாங்கள் அப்படி பாடிட்டுருக்காங்க, பேயாழ்வார் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அப்படி பாடியிருக்கார். அந்த மூணு பேரை மறக்கவே முடியாது, நம்ம இந்து மதத்தில் அந்த மூணு பேரை மறக்கவே முடியாது. இந்து மதத்தினுடைய இதில் அதுலேயும் வைணவத்துறையில் உள்ளவங்களுக்கு அதை மறக்க முடியாது, பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மறக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் இங்கே திருக்கட்சி நம்பி அங்கே நம்பியாண்டார் நம்பி, இங்கே திருக்கட்சி நம்பி இல்லைனா வைணவன் தலைப்பதில்லை, அங்கே நம்பியாண்டார் நம்பி இல்லைனா திருமுறைகள் வளராது. ஆக மொத்தம் ரெண்டு ஒன்று தான், நம்பியாண்டார் நம்பி திருக்கட்சி நம்பி இரண்டு சேர்ந்தான் தான் இறைவனை கும்பிடுறோம். இதுதாங்க சூட்சமம், இதுக்கு எதுக்கு சண்டை சச்சரவு போர் வேண்டாமே. ஆக கும்பலக்கணும் முடிஞ்சளவு சந்தேகங்களை கேளுங்க, திருப்பதி போகிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நீங்கள் போங்க. பார்த்தா நிறைய போடுறாங்கல்ல கூகுளில், அது போயிட்டு நீ என்னடா நம்ம சாமி ஐயா அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி உடனே கேட்டு எனக்கு பதிலுக்குவாங்க.